மகளிர் உரிமைத் தொகையாக 1000 ரூபாய் கொடுத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற திமுகவின் பகல் கனவு பலிக்காது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கருத்து. தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். வாக்குகளை பெற்றுவிட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டோம் என்பதே திமுகவின் கொள்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். பேரறிஞர் அண்ணா குறித்து அவதூறாக பேசிய அண்ணாமலைக்கு அதிமுக எம்பி சி வி சண்முகம் கண்டனம். திமுகவின் கைகூலியாக அண்ணாமலை செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிரபல ரவுடி விஸ்வா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். விஸ்வாவை துப்பாக்கியால் சுட்டுவிடலாமா என காவலர் செல்போனில் பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. என்னங்க பேசுறாரு? சென்னை கிண்டி ரேஸ்கோ சாலையில் கடல் போல் தேங்கி நிற்கும் மழை நீர். விடியா ஆற்றியின் மெத்தன போக்கால் சாலையை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து அதிகரிப்பால் கிலோ தக்காளி 5 ரூபாய்க்கு விற்பனை. கத்திரிக்காய் புடலங்காய் 8 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை காசிமேடு துறைமுக சந்தையில் மீன்களின் விற்பனை சரிவு. நாளை புரட்டாசி மாதம் தொடங்க உள்ள நிலையில் மீன்களை விற்க முடியாமல் வியாபாரிகள் திணறல். நாளை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. மதுரை மாட்டுத்தாவணி சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1500 ரூபாய்க்கு மேல் விற்பனை. சென்னை மற்றும் புறநகரில் விடிய விடிய பெய்த கனமழை. 30-க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம். தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். விடியா ஆட்சியில் முறையான பேருந்து வசதி இல்லாததால் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேயே பல மணி நேரம் காத்திருந்த கொடுமை. கொடைக்கானல் மலைச்சாலையில் காரின் முன்பக்கம் அமர்ந்து செல்பி எடுத்தபடி இளைஞர் ஆபத்தான பயணம். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். டைமண்ட் லீக் தடகளத்தின் இறுதிச் சுற்றுப் போட்டி. ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா 2வது இடம் பிடித்தார்.